Hi friends, welcome to my today's crafts. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பெரிய பிக்கஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனல்ல அன்பாக்சிங் வீடியோ போடுறேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ரெசின் ஆர்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு தேவையான திங்ஸ் தான் கொஞ்சம் நம்ம வாங்கியிருக்கிறோம். ரெசின் ஆர்ட் வந்து இப்போ நிறைய ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது இல்லையா. நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, இவ்வளோ கிராஃப்ட் நீங்கள் பண்ணுறீங்களே, எங்களுக்கு ரெசின் ஒர்க் பண்ணி கொடுக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சரி ஓகே, நம்மளும் இதை ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா, ரெசின் ஆர்ட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மேக்ஸிமம் வாங்கியிருக்கிறேன், நிறையவே வாங்கியிருக்கேன் ஓகேங்களா. ஓரளவுக்கு இப்போதைக்கு என்ன தேவைப்படுமோ அதெல்லாமே வாங்கியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் திங்ஸும் நிறைய மிஸ் ஆகிருக்கு. என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 12-inch MDF போர்டு, இது வந்து கிளாக் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நிறைய பொருள் இருக்குது. இது வந்து ப்ளோ டார்ச், நமக்கு வந்துட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும் இல்லையா, அதை எடுத்து விடுறதுக்காக இந்த ப்ளோ டார்ச் வாங்கியிருக்கிறேன். இது ரேட் எல்லாம் தனித்தனியாக கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, ஃபுல்லும் ஆர்டர் போட்டு அப்படியே வாங்கிட்டேன் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த பிக்மெண்ட் கலர் ஓகேங்களா. இதில் வந்து குட்டி குட்டி பாக்ஸஸ் தான், ஏன்னா இது வந்து ரெசின் ஆர்ட்டை பொறுத்த மட்டுக்கும் இதில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதனால் நம்ம வந்து இதில் இருக்கிறதுலே எவ்வளோ பட்ஜெட்டாக வாங்க முடியுமோ அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கிறேன். பெரிய டப்பா எடுத்தோம்னா 100 rupees ஈச் கலர், ஒரு கலர் பார்த்தீங்கன்னா 100 rupees அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து 10 colors இருக்கிற பேக் பார்த்தீங்கன்னா 600 ஐ திங்க் சம்திங் போட்டிருந்தாங்க ஓகேங்களா. அதனால் நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டோம்னா ஒரு 1200 நமக்கு ஒரு 20 colors கிடைக்கும். நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேஜில் தான் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வந்து பெருசாக பண்ணுறப்ப நம்ம நிறைய வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் வந்து பட்ஜெட்டை ஆர்டர் பண்ணியிருக்கேன். அடுத்து இது பார்த்திங்கன்னா கோல்டன் மார்க்கர் ஓகேங்களா. மார்க்கர் வந்து ஒன்று தான் போட்டிருக்கேன், இது வந்து கோல்டன் மார்க்கர். இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளிட்டர் சங்க்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பேர்ல் பிக்மெண்ட் ஓகேங்களா. இது வந்து நம்ம ரெசினில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு சில்வர் எஃபெக்ட் இருக்கும், நல்ல ஒரு பேர்ல் மாதிரியும் நமக்கு நல்லா தெரியும் ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஸ்டோனு, கோல்டன் ஸ்டோனு. இது வந்து நம்ம கடைக்காக வந்து நம்ம நேம் பிளேட் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கிறேன். அந்த கார்னர்லலாம் அந்த கோல்டன் ஸ்டோன் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அடுத்து வந்து இது ஹீட் டூல் ஓகேங்களா. ஹீட் டூல்மே வந்து ரெசின் ஆர்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப தேவை. நம்ம வந்து ஓஷன் தீம் பண்ணுறப்ப இல்லைனா வேறு எதுனா வந்து நமக்கு வந்து ப்ளோ பண்ணணும், அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் அந்த பபிள்ஸ் வந்து இதுலேயுமே ரிமூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஓஷன் தீம் பண்ணுறப்ப கிராஸஸ்லாம் வைப்பாங்க இல்லையா, கீழ் பக்கமாக பார்த்திங்கன்னா அந்த சாண்ட் இருக்கிற சைடு வைக்கிறது. அடுத்து கொஞ்சம் ஸ்டாண்டெல்லாம் கூட ஆர்டர் போட்டிருந்தேன். இது பார்த்திங்கன்னா 4-inch நினைக்கிறேன் ஓகேங்களா, 4-inch ஸ்டாண்டு. அடுத்து வந்து இது கிளிட்டர் சங்க்ஸ், இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, நான் இந்த டைப்பில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும், கொஞ்சமாக சொன்னால் கூட கொஞ்சம் நல்லா தெரியும் ஓகேங்களா. அடுத்து வந்து இது 7-inch ஸ்டாண்டு ஓகேங்களா. இது நம்ம வந்து எதனா வந்து நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டு தான் இருக்குன்னு பார்த்துருந்தேன், பட் மெட்டல் ஸ்டாண்டுமே கோல்டு பிளாக்லலாம் கொடுத்துருக்காங்க ஓகே. அது வந்து இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வருது, அது இன்னொரு டைம் நம்ம ஆர்டர் பண்ணுறப்ப எல்லாம் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்வீசர் ஓகேங்களா, அந்த திங்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ரெசினில் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி வந்து ஆல்ஃபாபெட்டில் இந்த மாதிரி வாங்கியிருக்கிறேன். இதுவுமே வந்து நம்ம ஆல்ஃபாபெட் கிளிட்டராக இது ஓகே, இது என்ன நேம் தெரியல எனக்கு, ஆல்ஃபாபெட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு நேம் வேணும்னா இதை எடுத்து நம்ம அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு தான் அந்த ட்வீசர் வந்து வாங்கியிருக்கிறோம் ஓகேங்களா. ஷார்ப்பாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து ஹார்ட், குட்டி குட்டியாக ஹார்ட் மாதிரி இருக்கும். இதுவுமே நம்ம வந்து ரெசின் ஆர்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாம் நிறைய இருக்குது. அப்போல்லாம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாங்குற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு ஓரளவுக்கு பேசிக்காக எனக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சில்வர் பிக்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, அதுலேயும் வந்து கோல்டு. கோல்டு வந்து நமக்கு நிறைய இடத்துக்கு யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஃப்ளேக்ஸு, நம்ம கோல்டு ஃப்ளேக்ஸும் ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கோல்டு ஃப்ளேக்ஸ் தான் ஆர்டர் போட்டிருந்தேன், பட் எனக்கு அவங்க பண்ணுற டைமுக்கு, நான் ஆர்டர் பண்ணுற டைமுக்கு அவங்களுக்கு காலி அடிச்சு நினைக்கிறேன், சோல்ட் அவுட்டுன்னு போட்டாங்க, அதனால் எனக்கு வரல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசின் கிளென்சர், நம்ம ரெசின் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப கையில் எதுவும் பட்டுருச்சு அப்படின்னா நம்ம இந்த ரெசின் கிளென்சர் வச்சு நம்ம கையெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு வேறு எங்கேயும் பட்டிருக்கு அப்படின்னா கூட இதை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டசில்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து கீ செயினுக்கு, புக் மார்க்குக்கு அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க, வெப்சைட்டில் பார்க்குறப்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தது. அடுத்து இது பார்த்திங்கன்னா மைக்கா பவுடர் ஓகேங்களா. இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி தான், பட் நான் எதுவுமே பெரிய டப்பா எடுக்கல, எல்லாத்துலேயும் வந்து குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 6 colors இருக்கும்னு நினைக்கிறேன், 120 rupees நினைக்கிறேன் ஓகேங்களா. 6 colors இருக்குது, 120 rupees. நம்ம வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். நமக்கு இது வந்து நிறைய ஆர்டர்ஸ்லாம் வருது அப்படிங்கிறப்ப நம்ம பெருசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அடுத்து வந்து இது சிலிக்கான் ப்ரஷ்ஷஸ்ஸு, இதுவுமே வந்து நமக்கு நிறைய தேவைப்படும். அந்த ரெசின் எல்லாம் நம்ம மோல்டில் இது பண்ணதுக்கப்புறம், போர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு அந்த மாதிரிலாம் தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து 12-inch MDF போர்டு வாங்கியிருந்தோம் இல்லையா, கிளாக் செய்கிறதுக்கு. இது வந்து ரோமன் நியூமெரிக்கல் நம்பர்ஸ், இது வந்து
ஒரு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு செய்யலாம் அப்படின்னு தான் இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் வந்து லக்கிலி இந்த கிளாக் வந்து எனக்கு ஆர்டராகவே கிடச்சிச்சு. நான் வந்து எங்கள் வீட்டுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆர்டரே பண்ணியிருந்தேன். பட் வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு எப்போவுமே ரிலேட்டிவ்ஸ் தானே ஆர்டர் கொடுப்பாங்க, அப்புறம் தான் நமக்கு வெளியிலேருந்து ஆர்டர் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெசின், ஓகேங்களா? இதான் ரெசின், துளசி ஸ்டோர் ரெசின் தான், 2:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறது. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ரெசின் வந்து 1 kg கொடுத்துருப்பாங்க. இதுலேயே எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நம்ம வந்து டைம் டியூரேஷன் வந்து 1/2 hour நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சிடணும், க்யூர் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், ஃபுல்லாக க்யூர் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஹார்ட்னரு, இது மாதிரி தனித்தனியாக தான் வரும். நம்ம தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம செய்கிற திங்ஸ் எல்லாம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வெயிட்டிங் மிஷினு, இது கண்டிப்பாக நமக்கு தேவை. நம்ம வந்துட்டு என்ன தான் ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து மெஷரிங் கப்லலாம் நம்ம வந்து அளந்தாலும் அது எல்லாமே வந்து நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுல திடீர்னு வந்து மிஸ்டேக் ஆகிரும். நம்ம கரெக்டாக ரெண்டே மிக்ஸ் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட்டே கிடைக்காது. ஒன்று ரொம்ப ஹார்டாக போயிடும், இல்லைனா வந்து ரொம்ப தண்ணியாக உழுகி ஊற்றிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி மிஷின் இருந்துச்சுன்னா தான் நம்ம மெஷர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளார்ஸ், இது இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட்டு இது ரேட். இது பார்த்தீங்கன்னா 330 வந்து கொடுத்துருந்தாங்க. நான் இப்போ ஆர்டர் பண்ணுறப்ப குட்டி டப்பா வந்து இல்லை, சரி ஓகே கண்டிப்பாக எதுவும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸில் வந்து கொஞ்சம் ஐட்டம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐபின் இருக்கு இல்லையா, கீ செயினுக்கு நம்ம வால் ஹேங்கில் எல்லாம் பண்ணுறோன்னா ஐபின் வந்து தேவைப்படும். அடுத்தது வந்து கனெக்டர்ஸ், ஓகேங்களா, குட்டி குட்டியாக இருக்குது இந்த கனெக்டர்ஸ். அடுத்தது வந்து கோல்டன் கீ செயின், இதுவுமே ரேட்டு ஜாஸ்தி தான். இது பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் கிச்சனுக்குள்ளே இது தான் கலந்து கிடக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த கார்க் லைட்டு, லைட் வச்சுமே நிறைய கேட்குறாங்க இல்லையா, அதனால் இது வந்து ஒரு 3 pieces ஆர்டர் பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து கீ செயின் ரிங்கோடு சேர்ந்த மாதிரி வரும், இது வந்து கோல்டன் கீ செயினுக்குள்ளது. இதுக்கு ஒரு பெரிய கனெக்டர் கொடுத்துருக்காங்க, அந்த கீ செயின் ரிங்கு, அதுக்கப்புறம் இந்த செயின் மாதிரிலாம் குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு 10 pieces, ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வால் கிளாக்குக்கு வந்து நான் செட்டாக ஆர்டர் பண்ணியிருந்தேன், தனித்தனியாக ஆர்டர் பண்ணல. 12-inch வால் கிளாக்குக்கு நமக்கு என்னென்ன தேவையோ மிஷின்லேருந்து அந்த நியூமெரிக்கல் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நிப்பெல்லாம் தேவைப்படும் இல்லையா, அதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பட் அந்த இது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப முள்ளுதான் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோக்கா டிசைனாகவே இல்லை, ரொம்ப பிளைனாக கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. சரி ஓகே, நம்ம நேரில் பார்த்து வாங்கலாம் இல்லையா. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறப்ப ஒரு சில சமயம் இப்படி தான் சொதப்பிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பபுள் ராப்பர் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி உடச்சி விளையாண்டுட்டு இருந்தேன். அந்த மாதிரி விளையாடுறது உங்களுக்குலாம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஃபில்லர், ஓகேங்களா, நம்ம வந்து கீச்சன் பண்ணுறப்பலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுற மாதிரி இருக்கும், அதுக்கு அது தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து லெவலர், நம்ம வந்து ரெசினட் பண்ணும்போது நம்ம வச்சிருக்கிற அந்த மோல்டெல்லாம் கரெக்டான அந்த லெவலில் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணி எடுத்து நம்ம பண்ணணும், இல்லைன்னா ஒரு பக்கம் மேடு பண்ணலாம் அந்த மாதிரி போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா பபுள் பஸ்டர் ஸ்ப்ரே, ஓகேங்களா, ஐபின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஓகே. இது வந்து கிளன்சரு, இது ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஓகே, ரெண்டும் ஒன்றா என்னன்னு தெரியல எனக்கு, பட் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மோல்டு, இனிமேல் பார்க்குற ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். ரேட்டெல்லாம் தனித்தனியாக கேட்டிங்கன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா மோல்டு, ஆல்ஃபபெட் மோல்டு, ஃப்ரண்ட் ஆல்ஃபபெட் மோல்டு. ஹோல்ஸ் வந்து நம்ம போட தேவையில்லை, இதில் வந்து ஹோல்ஸுக்கு தனியாக வந்து ஒரு இது மாதிரி குச்சி மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. நம்ம வந்து இதில் ரெசினெல்லாம் போர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எடுக்கிறப்ப ரிமூவ் பண்ணுறப்ப நம்ம கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி வரும். ஃபுல்லாக ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் மேலே க்ளோஸ் ஆன மாதிரி ஆகிடும். அது வந்து ட்ரில் மிஷின் யூஸ் பண்ணி நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வெறும் நார்மல் ஆல்ஃபபெட் மோல்டு, நேம் பிளேட் பண்ணுறப்ப ஹோல்ஸ் இல்லாத ஆல்ஃபபெட் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் வந்து கொஞ்சம் சொதப்பி தான் ஆர்டர் பண்ணிட்டேன், பட் இட்ஸ் ஓகே, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து 9x12 ரெக்டாங்கிள் கேட்டு ட்ரே, இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேலே வந்து வளைவு நெளிவாக இருக்கும். இது மாதிரி வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து இந்த மாதிரி இதில் வந்து கேட்பாங்க, அதனால் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா வந்து ஸ்கொயர் மோல்டு, 12-inch ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து எதுக்கு ஆர்டர் போட்டேன்னு பார்த்திங்கன்னா நேம் பிளேட் வந்து நம்ம இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுனேன். ஆனால் நம்ம நேம் பிளேட்லாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி மோல்டில் செய்கிறத விட எம்டிஎஃப் போர்டில் பண்ணுறது தான் பெட்ரு, அது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியல. பட் வந்து நமக்கு பெரிய சைஸில் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மோல்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது என்ன ஒரு இதுனா இந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தது, அது வந்து ஸ்டிஃபாக இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி நிற்கவே இல்லை. அப்போ நம்ம ரெசின் போர் பண்ணும்போது அது கரெக்டாக நிற்குமா அப்படின்னு ஒரு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. பட் பரவாயில்ல, நம்ம சின்ன சின்ன மோல்டில் வந்து நம்ம ரெசின் போர் பண்ணுறப்ப இதை கொஞ்சம் கீழே பேஸாக வச்சுக்கலாம், ஒரு ட்ரே மாதிரி கூட வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு ஷீட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுட்டேன். அடுத்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 6-inch மோல்டுன்னு நினைக்கிறேன், ஸ்கொயர் ஷேப்பு, இதுவுமே பிளைன் ஸ்கொயரு, ஓகேங்களா. இது மாதிரி வாங்கியிருந்தேன். இது ரொம்ப அப்படியே பச்சை பச்சைன்னு ஒட்டுது எல்லாம், வந்து ரொம்ப புதுசாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒட்டுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்தெல்லாம் வந்து சும்மா அப்படியே பேப்பரோடய காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா 8-inch அகேடு ஸ்கொயர் மோல்டு, இது வந்து அந்த கார்னர் எல்லாம் வந்து வரி வரியாக இருக்கு இல்லையா, அதுதான் அந்த மாதிரி அகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ரெக்டாங்குலர் மோல்டு, இது வந்து நம்ம ட்ரே எல்லாம் பண்ணலாம், ஓகேங்களா, ட்ரே பண்ணுறதுக்காக இது வாங்கியிருக்கேன். அடுத்து இது வந்து 6-inch ஹார்ட் மோல்டு, ஹார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 6-inch மட்டும்தான் கிடச்சிது.
எயிட் இன்ச்சு 10 இன்ச்சு 12 இன்ச்செலாம் கூட இருக்குது, எனக்கு அது கிடைக்கல நான் ஆர்டர் பண்ணும்போது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 10 இன்ச்சு ரவுண்ட் மோல்டு, 10 இன்ச் ரவுண்ட் மோல்டும் நமக்கு ஆர்டர் வரும்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஃபோட்டோ ஃப்ரேம் மோல்டு. ஓகேங்களா, இதில் வந்து கீழே வந்து அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் கூத்துறது, இது இல்லை இந்த சைடு இல்லை பேக் சைடு, இதில் தான் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் கூத்தணும், கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த ஸ்டாண்டுக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். இது நான் ஒன்று பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸான மோல்டெல்லாம் கூட ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஓகே, இதுதான் 6 இன்ச்சு ஸ்கொயர் மோல்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது 3 இன்ச் அகேட் ரவுண்ட் மோல்டு. இது வந்து குட்டியாக அந்த மாதிரி நம்ம எதனா பண்ணலாம், ஓகேங்களா, கிச்சன் மாதிரி கூட பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப குட்டியாக வந்து நம்ம யாருக்காவது வந்து கிஃப்ட் கொடுக்கணும், அவங்க ஃபோட்டோஸ் வச்சு மெமரிஸ் வச்சு கொடுக்கணும்னா அந்த மாதிரியும் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இது 6 இன்ச் அகேட்டில் வந்து ரவுண்ட் மோல்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மொபைல் ஃபோன் மோல்டு. ஓகேங்களா, மொபைல் ஃபோன் ஸ்டாண்டு இருக்கு இல்லையா, ஃபோன் இல்லை ஸ்டாண்டு, ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு உண்டானது அந்த மோல்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. நமக்கு வந்து மொபைல் ஸ்டாண்டில் வந்து ஃபோட்டோஸ் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 இன்ச் அகேட் மோல்டு. இது வீடியோ எடுத்துகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா நிறைய பவர் கட் ஆகிட்டே இருந்துச்சு, அதனால் இடையில கொஞ்சம் வந்து கட்டாய் கட்டாய் வரும். இது வந்து 12 இன்ச் அகேட் மோல்டு. ஓகேங்களா, இதில் எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மொபைல் ஸ்டாண்ட் மோல்டு இருக்கு இல்லையா, இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து உண்மைக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ்டாக இதில் நிறைய பண்ணிக்கலாம், நம்ம ஃபோட்டோஸ் வச்சு பண்ணலாம், என்ன மாதிரி வேணாலும் பண்ணலாம். யாருக்கும் நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கஸ்டமைஸ்டாக நம்மளே பண்ணி கொடுத்தோம், அவங்க ஃபோட்டோஸ்லாம் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம ரெசின் ஆர்ட்டுக்காக நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து அந்த ஷார்ப் டீசர். ஓகேங்களா, எங்கே எங்கடா இது ஒன்று மட்டும் மிஸ் ஆகுது காணமே பார்த்துட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா அடியில் இருந்தது. ஓகே, இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக வாங்கியாச்சு. இதில் ரொம்ப முக்கியமான பொருள் ஒன்று மிஸ் பண்ணிவிட்டேன், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணாமல் விட்டுட்டேன். ஓகே, அது வந்து தனியாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுனு. அடுத்து நம்ம ரெசின் ஆர்ட் வந்து பண்ணியாச்சு, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ரொம்ப பேசிக்காக நான் பண்ணது. ஓகேங்களா, நம்ம எந்த மிஸ்டேக்குமே பண்ணிடக்கூடாது, ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், நம்ம வந்து மெஷரிங்கில் வந்து சொதப்பிடக்கூடாது, நமக்கு வந்து கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ணலை. மெஷரிங் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ரொம்ப பிளைன் மோல்டாக தான் ஊற்றியிருந்தேன். அந்த மொபைல் ஃபோன் ஸ்டாண்ட் மோல்டு இருக்கு இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் ஒன்று. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணியிருக்க ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கிட்டேயே சும்மா அந்த மரத்தில் இருந்து விழுகும் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எடுத்து கொஞ்சம் காய வச்சு வச்சுருந்தேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளைனாக வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்து இன்னும் நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணி கிளிட்டர்ஸ் எல்லாம் சேர்த்து ஃபோட்டோஸ் வச்சு அந்த மாதிரிலாம் கூட பண்ணலாம். இந்த மாதிரி செல்ஃபோன் ஸ்டாண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் எப்படி பண்ணுறது அப்படிக்குன டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து அந்த 3 இன்ச் அகேட் மோல்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து அரபிக் கேலிகிராஃபி வச்சு பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் அது செஞ்சு பார்க்குறதுக்காக தான் பண்ணியிருந்தேன், பட் இது நல்லா வந்திருந்தது. அதோட எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருந்தவங்க இதை பார்த்துட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து காருக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து வைப்போம் இல்லையா, மேக்னெட் மாதிரி வச்சு வரும் இல்லையா, நம்ம அந்த மாதிரி வந்து நீ எனக்கு பண்ணி கொடு, நான் என்னோடய காரில் வந்து ஃப்ரண்ட்டில் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் அது கஸ்டமைஸ்டாக கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருந்தேன், அதே மாதிரி நான் அந்த இதில் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக இது வந்து நம்ம ட்ரை பண்ணால் தான், பட் அவங்களுக்கு இது பார்க்கவுமே பிடிச்சிருந்ததுனால சரி அவங்களுக்கு அவங்க கேட்ட மாதிரி அவங்களோட காரில் ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்தாச்சு. கீழே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் பேர்ஸ் எல்லாம் விட்டுட்டு பார்த்திங்கன்னா டபுள் செட்டே போட்டு அவங்களுக்கு இந்த ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணியாச்சு. ரெசினில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வந்து நம்ம திங்ஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணலாம். அப்புறம் வந்து குட்டி பாப்பா அவங்களோட பர்த் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நிறைய ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். நிறைய வந்து கல்யாண மாலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். ரெசின் ஸ்டார்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ண பொருளே வந்து ஆர்டராக புக் ஆனதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வேணும்னா மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை.